வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வெல்லும் சொல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய வெல்லும் சொல் நிகழ்ச்சியின் விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். உங்கள் சார்பாக நிகழ்ச்சியில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். சமீபத்திய சர்ச்சையான இந்தியிலிருந்தே என்னுடைய கேள்விகளை நான் தொடங்குறேன். அந்தி வந்தால் நிலவு, இந்தி வந்தால் பிளவு அப்படின்னு சொல்றீங்க. ஏன் இந்திய இவ்வளவு தீவிரமா எதிர்க்கிறீங்க? ஒரு மொழியை கற்பது, தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது வேற, கட்டாயம் படித்தாக வேண்டும்ங்கிற நிலையை உருவாக்குவது. இந்தி தான் இந்தியாவினுடைய ஒற்றுமையின் குறியீடு, இந்தி தான் இந்தியாவின் மொழி என்று சொல்வதை எப்படி ஏற்பீங்க? அங்கே இருக்க பிரச்சனை என்னன்னு நீங்க விளங்க. இப்போ வானூர்தி நிலையங்களில் வங்கிகள் எல்லாம் இருக்கிற விளம்பரங்களை நீங்கள் பார்க்குறீங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் இந்தியா முழுமைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட், அதாவது ஒரு எழுத்து வடிவம் இருக்குன்னா அது தேவனாரி எழுத்தாக தான் இருக்கணும்னா இதெல்லாம் ஒரு தமிழை எப்படி ஏற்றுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. உலகத்துக்கே தெரியும், அது நாட்டின் பிரதமரே சொல்கிறாரு, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு. எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்து வந்து எந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்கணுங்கிற விவாதம் வரும்போது, தொன்மையான மொழி இருக்கணுங்கிற பேச்சு வரும்போது அவரே பதிவு பண்ணுறாரு, இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழி தமிழ் தான், அதுதான் ஆட்சி மொழியாக இருக்கணும், அது எந்த வரலாற்று ஆசிரியனும் தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க இயலாதுன்றார். அந்த மொழி என் தாய்மொழிங்கிறதுல எனக்கு பெருமை அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து, நீங்கள் உங்கள் அம்மா அழகானவள், உங்கள் தாய் ரொம்ப உயர்வானவள்னு சொல்லுங்கள், உங்களுக்கு உரிமை இருக்குது, அதுக்கான தகுதியும் இருக்குது. ஆனால் என் தாய் இழிவானவள்னு சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்கள் என்னமோ நேஷனல் லாங்குவேஜ், நாங்கள்லாம் ரீஜனல் லாங்குவேஜ்னா இதெல்லாம் கொழுப்பா இல்லையா? என்ன நீ பெரிய நேஷனல், அப்போ நாங்கள்லாம் ஏன் நேஷனுங்க? ஆனால் தமிழை எந்த இடத்துலையாவது குறிப்பிட்டு அவமானப்படுத்தினாங்களா, அசிங்கப்படுத்தினாங்களா? நீங்கள் இந்திக்காக சமஸ்கிருதத்துக்காக பேசுகிற எந்த வாயும் எந்த நாக்கும் தமிழுக்காக ஒரு தடவை கூட பேசலையே, அது ஏன் அப்படி? பிரதமர் படிங்க, தமிழ் படிங்க, தமிழில் பேசுங்க, தமிழில் எழுதுங்கன்னு சொன்னாலே நீங்கள் ஃபாசிசம் சாவனிசம்ன்றீங்களே, ஏன் அது? போகிற வெளிநாடுகள்லாம் வந்து தமிழை மேற்கோள் காட்டுகிறார், திருக்குறள் பேசுகிறார், கணியன் பூங்குன்றனாரை மேற்கோள் காட்டுறாரு. தமிழுக்கான முக்கியத்துவத்தை அவர் உலகளாவிய இடத்துல பிரதானப்படுத்துறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் தமிழை ரீஜனல் லாங்குவேஜ் ஒதுக்குறாருன்னு சொல்லிட முடியுமா? அது ஒரு வெற்று முயற்சி தான். அது நீங்க தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். எங்கள் தமிழ்நாட்டிலேயே வந்து தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறை உருவாயிட்டது. இல்லை, எந்த இடத்திலும் இப்போ மாநகராட்சி கட்டடங்களில் கூட தமிழ் வாழ்க என்று இருக்குமே, வெளியே உள்ளே இருக்கிற கோப்புகளில் இருக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்குது, அந்த அளவுக்கு ஐயமாக இருக்குது. தமிழ் வந்து விளம்பர பலகையில், தெருக்களில் எங்குமே இல்லாமல் அப்புறப்படுத்தப்பட்டுட்டது, அழிஞ்சிட்டது, என் தாய்மொழி சிதைந்து அழிந்துட்டது. இப்போ அந்த நிலையில் வந்து எனக்கு இருக்கிற ஒரு நிலப்பரப்பு இது ஒன்று தான். இதில் நாங்கள் அதை என் தாய்மொழியை உயிர்ப்பிக்கணும்னு நினைக்கிறோம். உலகெங்கும் வந்து தாய்மொழி எவ்வளோ தூரம் போற்றி பாதுகாத்த ஒரு பாதுகாத்த இனங்கள் வந்து கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழ்ந்திருக்குது, தாய்மொழியை கைவிட்ட இனங்கள் வந்து மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழ்ந்திருக்குதுங்கிறது தான் வரலாற்று உண்மை. இப்போ அதில் வந்து சும்மா பேசுகிறது அப்படிங்கிறத அதை வச்சுக்கிட்டு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு எப்படி எடுத்துக்கிறது? அது இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சாரம், ஐஎம் தமிழ் பேசும் இந்தியன், இந்து தெரியாது போடா அப்படின்னு செய்யப்படுற இந்த பிரச்சாரம் ஒரு மொழி வெறுப்பினுடைய வெளிப்பாடா? இல்லை, அதையே நீங்கள் மொழி வெறுப்பாக பார்க்குறீங்க. நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொடுங்கோன்மை, இது திணிப்பு, அதுக்கு எதிரான ஒரு முயற்சி புரட்சியாக நீங்கள் ஏன் அதை பார்க்கல? நீங்கள் வந்து எந்த மொழி மேலே வெறுப்பு இருக்குது? யாருக்கும் வெறுப்பு கிடையாது. இப்போ எனக்கு தெலுங்கு தேவைப்படுதுன்னா தெலுங்கு பேசிக்கிறேன், கற்றுக்கிறேன். மலையாளம் தேவைப்படுதுன்னா கற்றுக்கிறேன். அது வந்து ஒரு தெருவில் கூட எழுதியிருக்குது, அழகாக 6 மாதத்தில் ஆங்கிலம் கற்றுத்தரப்போம், 6 மாதத்தில் கற்றுக்கிறலாங்கிறது அதே ஆயுள் முழுக்க படிச்சு கிடக்கணும், வாழ்நாள் முழுக்க படிச்சு கிடக்கணும், அவ்வளோதானே. தேவைன்னா கற்றுக்க போகிறோம், அதை வந்து கட்டாயமாக நீ படித்தாகணும். அது எங்கே வருது? இந்தியாங்கிறது ஒரு நேஷன், அதனுடைய மொழி இந்தி அப்படிங்கும்போது தான் இது எதுக்கு இவ்வளோ பெரிய பொய், இது ஒரு திணிப்புன்னு வருது. 400 ஆண்டை கூட தொடலை இந்தியனுடைய தொடக்கம் எதுன்னு தெரியும். இந்தியாவில் இருக்கிற மொழிகள்லேயே மிக தொன்மையான மொழி தமிழ், இந்தியாவில் இருக்கிற மொழியிலேயே மிக பின்னாடி வந்த மொழி, உருதுக்கும் பின்னாடி வந்த மொழி இந்தின்னு எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து நீ படித்தாலும் அதுதான் தேசிய அடையாளம்னா இந்தி ஏன் படிக்கணும்? நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் நிப்பாட்டுங்க. இந்தி ஏன் படிக்கணும்?
அது ஒரு மொழி அப்படிங்கிற காரணத்துக்காக அதனுடைய தேவை இருக்கு அப்படின்ற தேவைனா நாங்கள் படிச்சு இப்ப இந்திய எங்க பிள்ளைகள் எல்லாம் சிலர் வந்து விருப்ப படமா எடுத்து அல்லது தனியாக எடுத்து கத்துக்கிட்டு தானே இருக்காங்க. அது கட்டாயமா படிச்சானோ அப்படி அது நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு கொண்டு வர்றது காரணம். நீங்க என்ன சொல்றீங்க, ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்? ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னு மத்திய அரசு சொல்லுதா? இல்லை இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள் அதன் முதலமைச்சர் எதாவது அறிவிப்பிட்டிருக்காங்களா? இல்லை. நீங்கள் இந்திங்கிற மொழிக்கே வேலை கொடுப்பீங்களா? என்னுடைய அறிவியல் அறிவு பொறியியல் அறிவு அதுக்கு வேலை கொடுப்பீங்களா? இது என்ன பைத்தியகார தரம்னு பாருங்க. இல்லை அதுதான் கேட்டு வந்தேன். அப்போ அந்த இந்தி படித்தா வேலை கிடைக்கும்னு இவை நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்திய தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள்லாம் வேலையில் தன்னிறைவு அடைஞ்சிட்டு வேலை வாய்ப்பை நிறைய வச்சுக்கிட்டு காத்திருக்கா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியல்னு வந்துட்டா அதிமுக திமுக அப்படின்னு இருந்த அந்த தேர்தல்களும் இன்னைக்கு திராவிடம் இந்துத்துவம் அப்படின்னு மாறிடுச்சா? இல்லை அப்படிலாம் இல்லை. இப்போ இந்துத்துவம் பிஜேபி மேலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஊடகங்களை பயன்படுத்தி ஒரு கருத்துருவாக்கத்தை அப்படி செய்தியுடைய இந்த நிலம் வந்து மற்ற இடங்களில் இல்லாத பிஜேபிக்கு எதிர்ப்பு இருக்கிறதுங்கிறது வந்து சிறுபான்மை கிறித்துவ இஸ்லாமியர்கள் எதிர்ப்புன்னு இல்லை, என் மரபணுவில் பரம்பரையில் எனக்கு ஒரு பகை இருக்குது. ஆரிய பிராமணியத்திற்கு எனக்குன்னு ஆரிய படைகிடந்த பாண்டிய நெடுஞ்செலி என்ன கனக விசயனின் தலையில் கல்லினை தூக்கி வந்து சேரன் செங்குட்டோன் வந்து கண்ணகின்னா இன்னைக்கு இல்லை, பலாயிரம் ஆண்டுகளாக எங்களுக்கு பகை இருக்குது. அந்த இரத்த அணுக்களில் உரிய அந்த பகை உணர்வு தான் இது. எங்கள் ஐயா மணியரசன் சொன்னது போல் பெரியார் வந்து பிராமண எதிர்ப்புன்னு சொன்னவன அது டக்குன்னு மற்ற நிலங்களில் இல்லாத, ஏன் மற்ற நிலங்களில் இல்லாத இந்த நிலத்தில் அது வந்ததுன்னா அந்த காய்ந்த சருகு போல் கிடந்தது. புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே ஒரு காய்ந்த சருகுகளாக கிடக்குது, ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்து கொண்டுங்கிறான். அப்படி காய்ந்த சருகாக இருந்தது அவர் கொளுத்தி போட்டார் பத்திருச்சு, அவ்வளோதான் அது. அந்த அந்த உணர்வு இன்னும் இருக்கிறனால தான் இங்கே பிஜேபி எடுபடலையே ஒழிய நீங்கள் நினைக்கிற மாதிரி இஸ்லாமியர் கிறித்தவர்கள் அது தொடக்கத்திலிருந்து அவர்கள் வந்து இல்லை அது வலிந்து முன்னிறுத்துறாங்களா? திராவிடம் இந்துத்துவம்னு மாறிடுச்சு, அதுதான் வலிந்து வலிந்து. இப்போ உதாரணமாக உங்களுக்கு கந்தசஷ்டி கவசத்தில் வந்து ஒரு தம்பி வந்து முருகப்பெரும்பாட்டனை வந்து இழிவாக பேசுகிறாருன்னு அவரே பேட்டி எடுத்துறாருன்னு ஆர்எஸ்எஸ் என்று அந்த பேட்டி இருக்குது. நீங்கள் என்ன அப்போ இது எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்? ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒரு பெரியார் இயக்கத்துக்கே வர்றாரு, அது இந்த பந்தை அவங்க போட்டு அடிக்கிறது தான். நேராக அங்கே வந்தவொடனே அவருக்கு முருகனை பேச, அது வரைக்கும் நான் 10 ஆண்டுகளாக முருகனை கொண்டாடிட்டு இருக்கும்போது என்னை முருகன் சீமானின் முப்பாட்டன், சீமானின் நிறம் பச்சை, ஆ முப்பாட்டன் முருகன் காவடி, என்னை இழிவாக இவ்வளவு தூரம் பேசி அப்போல்லாம் ஏன் இந்த பிஜேபி எனக்கு ஆதரவே முருகன் அவர் சொல்கிறது நீங்கள் கொண்டா அப்படி ஒன்றும் சொல்ல. இந்த விநாயகத்துக்கு விடுமுறை இருக்குது, சரஸ்வதி பூஜைக்கு இருக்குது, ஆயுத பூஜைக்கு இருக்குது, குருநானக்கு பிறந்ததுக்கு இருக்குது, மாவீரர் மகாவீர ஜெயந்தி கூட ஒரு இது இருக்குது. எங்கள் முருகப்பெரும் பட்டன் தமிழ் இறையோன் பிறந்த தினத்திற்கான புனித நாளாக இருக்கிற தைப்பூசம்னு ஒரு நன்னாள் இருக்குல்ல, அதுக்கு ஏன் ஒரு பொது விடுமுறை விடுங்கன்னு நான் சொன்னேன். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பத்திரிகையாளர் சந்திச்சு நான் கேட்டேன், அவங்க வெறுப்பிள்ளைய திருமல நாயக்கிறதுக்கு தான் அது வந்து அவரும் தைப்பூசத்தை தான் பிறந்தாருட்டு விடலை விடலை. மறுபடியும் ஒவ்வொரு முறையும் நான் கேட்குறேன், இப்போ கூட நான் முதல்வருக்கு போய் நேரடியாகவே கோரிக்கை வச்சுட்டு வந்தேன், நீங்கள் இந்த வாட்டி நீங்கள் விடணும் அப்படின்னு. அதுக்கு அதை அதை வந்து நீங்கள் உண்மையிலேயே முருகன் மேலே பற்றிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் கேட்டிருக்கணும்ல? இல்லை நான் கேட்கும்போது இல்லை ஆமாம் சீமான் சொல்கிறது சரிதானே, ஒரு அது ஒரு அது அது ஒரு அரசியல். இது வந்து திராவிடமாக தான் நான் சொன்னேன்ல, சரணடைஞ்சிக்கிடுச்சு. அந்த கூட வந்து இருந்து ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்து முருகனை பேசுகிறாரு, உடனே பிஜேபி எடுத்தா முருகனை எப்படி பேசுவீர்கள்? பட் இது இது எப்படி இருப்பாருங்க, எங்காலேயே அங்கே அனுப்பி ஒரு பந்தை போட சொல்லி நாடே சிக்ஸ் அடிக்கிறது, அது மாதிரி கதை தான் அது. அது ஒரு வேடிக்கை, ஒரு ஒரு பருவகால வியாபாரம் மாதிரி, சீசன் பிஸ்னஸ் மாதிரி பேசிட்டு விட்டுருவாங்க அவ்வளோதான். எல்லாம் ஒவ்வொரு இதில் எடுத்து எல்லோரும் விரதம் இருந்து காவடி தீட்டு வர போகிறாங்களா, இல்லை அழகுத்தி ஆட போகிறாங்களா, பூமி தீ மிதிக்க போகிறாங்களா, இல்லை விழா சொல்லுங்க இப்படி இல்லை விழா குத்தி தேர்தலுக்கு போகிறாங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா அதில் ஒரு இது. அப்போ அது இது திட்டமிட்டு சும்மா அப்படி பேசுவாங்களே ஒழிய இந்த நிலத்தில் வந்து பாரதிய ஜனதாங்கிறது நான் ஒரு கேள்வி உங்களுக்கு, காங்கிரஸ் பாரதிய ஜனதா இந்திய கட்சிகள் எதுக்கு தமிழர்களுக்கு? இப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கேட்குறீங்களே இந்துத்துவம் அதெல்லாம் விடுங்க, அதை பேசுகிறது பாரதிய ஜனதா நேரடியாக பேசும். எதுக்காக பாரதிய ஜனதா எனக்கு? இந்தியாவே ஆளை கொடுத்துட்டோம், நாட்டே பிச்சைக்கர நாடாக பார்த்துட்டார், வளரும் நாடுகள் பட்டியலே இல்லை,
உன்னுடைய பொருளாதார கடவுள் தான் காப்பாற்றணும்ட்டு போயிட்டேன். இப்போ எதுக்கு இந்த ஒரு நிலத்தையாவது விட்டுட்டு போ சாமி, ஏற்கனவே பாதி இந்தியாவை மாநிலங்களில் நீங்கள் தான் ஆண்டுறீங்க. எந்த மாநிலத்தை நீங்கள் ஆண்ட மாநிலத்தில் அப்படியே வளர்ச்சியில் போய் உச்சத்துக்கு போயிட்டீங்க, கல்வியில் சிறந்துட்டீங்க, மருத்துவத்தில் சிறந்துட்டீங்க, வெண்டிலேட்டர் கூட இல்லாத ஒரு இது. சொந்த நாட்டு மக்கள் ஒரு பேரிடர் காலத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ற போக்குவரத்து கட்டமைப்பு கூட ஒன்றும் இல்லை, நடந்தே போகிறாங்க என் மக்கள். அதுலேயும் நடந்து போகிறதுலையே பிரசவம் ஆகிட்டா, ஒரு தாய் பிரசவம் பண்ணிட்டா, அதை நிதியமைச்சர்கிட்ட கேட்டால் உனக்கு அவ்வளவுதுன்னா நீனும் பெட்டியத்துக்கிட்டு கூட நடந்து போகணும்னு சொல்கிற அளவில் தான் நீங்கள் இருக்கீங்க. இதில் வந்து எதுக்கு எனக்கு என் மொழிக்கு இருப்பீங்களா, இருங்க என் மொழிக்கு இருப்பீங்களா, என் நிலத்துக்கு உரிமைக்கு இருப்பீங்களா, என் வளத்தை பாதுகாக்க இருப்பீங்களா, என் மண்ணின் மக்களின் உரிமைக்கு நிற்பீங்களா, தானே புயல் வந்தீங்களா, கஜா புயலில் வந்தீங்களா, ஓகி புயலில் வந்தீங்களா, வலிமையான கடற்படை வச்சுருக்கேன், 100 பேருக்கு மேலே செத்து மிதந்த மிக கன்னியாகுமரியில் ஒரு பிணத்தையாவது, நான் போகும்போது என் தாய் மக்கள் என் சொந்தங்க அழுது, இந்த பிணத்தையாவது கொடுக்க சொல்லுப்பா, மரியாதையோடு அடக்கம் பண்ணிடுங்க, அதை கூட எடுத்து கொடுக்க நீ வராத போது எதுக்கு எனக்கு, எதுக்கு என் இனம் ஈழத்தில் செத்த போது ஒரு சொட்டு கண்ணீர் கவலை தோய்ந்த ஒரு பதிவு, ஆந்திர காட்டுக்குள்ளே 20 பேர் செத்தம், ஒரு இந்திய கட்சியோ என்னையா கட்டையை வெட்ட வந்தோன்னா கைது பண்ணி உள்ளே போடியா, அப்புறம் வழக்கு நடத்தி எடுத்து கொடுத்து சுட்டு போட்டுவிட்டா, ஒரு கண்டனம் ஒரு இது, காவிரி நதிநீர் உரிமைக்கு நிற்பியா, முல்லை பெரியாற்று உரிமைக்கு நிற்பியா, எதுக்குமே நிற்காது, ஓட்டுக்காக என் வீட்டு வாசலேருந்து நிற்பாயிடா, இதெல்லாம் இது எப்படி எடுத்துக்கிறது. தேசிய கட்சி அப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை, தமிழ்நாட்டுக்கு இல்லை, இந்தியாவுக்கு தேவையில்லை, எங்கள் நிலைப்பாடு இந்தியாவுக்கே தேவையில்லை, எதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு மாநிலங்களுக்கு அந்தந்த மாநில கட்சிகள் மட்டுமே போதும், இந்தியாவை கூடி பேசியாலும் தானா கூட்டாட்சி வந்துடும், மாநிலத்தில் தன்னாட்சி வந்துடும். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் சமீபமாக பாரதிய ஜனதா கையில் எடுத்தது இந்த முருகன் அரசியல் தான். இது திரு சீமான் அவர்கள் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொன்னதை இப்போ சமீபமாக பாரதிய ஜனதா வந்து கையில் எடுத்து அதை அரசியலாக்கி அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள். எப்படி பாருங்க, பாரதிய ஜனதா அது கஷ்டப்பட்டு போராடி என்னை வளர்க்குது, அது வந்து அது அதில் அது வந்து அது எல்லாருக்கும் தெரியும்ல, அது வழி இல்லாமல் இது வந்து சீமான் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கான்னு, நான் உளப்பூர்வமாக என் இறையை தேடி போய் நான் கொண்டு போகிறேன் ஒரு தலைமுறை, அவங்க அது நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் லாபத்திற்காக அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதில் வந்து அது எனக்கு தான் வலுச்சேர்க்குமே ஒழிய அவங்களுக்கு அது ஒரு வளர்ச்சியாகவோ இதாகவோ வராது. இப்போ தமிழ் கடவுள் நான் தமிழ் இறைன்னு சொல்கிறேன், அவங்க இந்துப்பாங்க, சரி தமிழ் இறை, இப்போ ஒன்று கேட்போம், நம்ம வள்ளுவனை வந்து இதுவரைக்கும் எப்படி ஒன்று ஒன்றையும் தன்மையைப்படுத்திச்சோம், அப்படி எங்கள் மூதாதை வள்ளுவப்பெருமாங்க நிறைய வந்து அவர் இந்து அப்படின்னு சொல்லுது. இது எந்த ஒரு வரலாறு படித்தவரும் எந்த ஒரு அறிவார்ந்த மகனும் ஏற்க முடியாது. ஏன்னா இந்தியாங்கிற ஒரு நாடு எப்போ வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்துங்கிற மதம்ங்கிற இந்துங்கிற சொல்லே வந்து முகலாயர் பயன்படுத்தியதுன்னு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். அவங்க வந்து இஸ்லாமியர் தவிர மற்றவர்களாக குறிப்பிட இந்துங்கிற சொல்ல பயன்படுத்தினான்டா, அதை பிரிட்டிஷ்காரன் எடுத்துக்கிட்டான்னு இந்த மேசையில் இருக்கிற புத்தகம் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். அவர் சொன்னால் அதில் மாற்று கிடையாது, ஏன்னா உலகத்தில் மிகப்பெரிய அறிவாசான்ங்கிறது அதுக்கு மேலே ஒன்றும் பேச்சு கிடையாது. அப்போ அந்த சொல்லை வந்து சார் வில்லியம் ஜோன்ஸ் வந்து எங்கள் ஐயா செந்தலை கௌதமன் பேசியிருக்கிற காணொலியெலாம் இருக்குது, கல்கத்தாவில் இருந்த வில்லியம் ஜோன்ஸ்கிட்ட போய் இவங்க போயிட்டு அப்போவே இவங்களுக்கு கொஞ்சம் ஆங்கில அறிவு இருந்ததுனால படித்ததுனால அவர்கிட்ட ஆங்கிலத்தில் பேசி பேசி சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி எல்லாம் சமஸ்கிருதம் அதுன்னு எங்களை அவங்கெல்லாம் சொல்லி தான் அது இந்துங்கிற கையெழுத்த போடுறாரு. எவன் பார்சிலேயோ, இவன் ஆங்கில இந்தியன் இல்லையோ, அவன் கிறித்தவன் இல்லையோ, அவன் இஸ்லாமியன் இல்லையோ, அவனெல்லாம் இந்துன்னு அந்த கையெழுத்து தான் எங்களை இந்துவாக்குது, அது சட்டம். இப்போ அந்த அடிப்படையில் என்னைக்கு இந்த மதம் வந்தது, என்னைக்கு இந்த நாடு வந்தது, எங்கள் பாட்டங்காலம் என்ன, நீ வந்து அவரை இது இதுதா இது எதை, சரி எங்கள் தாத்தா எங்கள் ஐயா இந்து தான், அவர் ஒரு மரம் எழுதியிருக்கிறாரு, நீங்கள் பகவத்கீதையும் கொண்டு வாங்க, குரான் திருக்குறளையும் கொண்டு வாங்க, ரெண்டையும் படிப்போம், எது சிறப்பாக இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இன்னிலேருந்து திருக்குறள் வேத வாக்கி கும்பிடுவோமா, வருவீங்களா சொல்லுங்கள், எப்படி இருக்கு, அதையும் தானே அதே அதே எங்கள் முருகனை கும்பிடுறீங்கல்ல, முருகன் கோயிலில் வந்து இனிமேல் சமஸ்கிருதத்தில் சொல்லக்கூடாது, முருகனுடைய தாய்மொழி தமிழ் தான், அந்த தமிழ்லே பேசணும் அப்படின்னு மந்திரத்தை நீங்கள் சொல்ல என்னோட சண்டைப்பட வருவீங்களா, வரமாட்டீங்க, அங்கே போய் சமஸ்கிருதம் தான். இது ஏன் இந்த நாடு விளங்காமல் போச்சு, அவ்வையின் தமிழல்லி பருக வந்த எங்கள் பா முருகன்ட்டையும் நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நாம் வந்தோம் என்ற சிவபெருமான்ட்டையும் போய் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொன்னோன்னு சாஞ்சி படுத்துட்டான். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் ராமரை கையில் எடுத்த போதோ விநாயகரை கையில் எடுத்த போதோ வராத ஒரு வளர்ச்சி முக்கியத்துவம் முருகரை கையில் எடுத்த போது வந்துருச்சா, வளர்ச்சின்னு சொல்ல முடியாது, ஒரு சும்மா ஒரு என்ன சொல்றது ஒரு செய்தி அவ்வளவுதான். அது எப்படி
வளர்ச்சியின் தேர்தலில் நின்று தனிச்சு இப்போ நான் நிற்கிற மாதிரி தனிச்சு நிற்கணும். அது எங்கே தொடங்குதுன்னா இந்துத்துவ எதிர்ப்பில் தொடங்கி அப்படியே கந்த சஷ்டி விவகாரத்தில் வந்து முருகனை கையில் எடுத்து, முருகனை கையில் எடுத்ததால் தான் தமிழ்நாட்டுக்கு இந்து ஒட்டுமொத்த இந்து மக்களினுடைய ஆதரவும் பாஜகவுக்கு கிடைச்சிருச்சு. முருகனை திமுகவே முருகனை எதிர்க்கல, திமுகவே சொல்லிடுச்சு, நாங்களே 90 விழுக்காடு இந்துக்கள் சொல்லிடுச்சு, முருகனை எதிர்க்கல, அது அது எதிர்க்கல. அதனால இங்கே இந்த நிலத்தில் வந்து என் இறையை நீங்கள் தொட்டு போற்றினால்தான் நீங்கள் வந்து கவனிக்கப்படுவீர்கள். அதனால அவர்கள் முருகனை தொடர்றாங்களே ஒழிய, அவங்க தொடர்றதுனால வளர்ந்துட்டாங்க அப்படின்னா சரி நீங்கள் வளர்ந்துட்டீங்க, ஹார்லிக்ஸ் பாய் மாதிரி நான் வளர்கினே மம்மின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. தேர்தலில் என்னை மாதிரி நான் யாரோடு சிறாமல் தனிச்சு நிற்கிறேன்ல, வீழ்வதோ வாழ்வதோ வெற்றியோ தோல்வியோ தனிச்சு நிற்போம், மக்களை நம்பி நிற்போம். நீங்கள் வாங்க, நீங்கள் இந்தியா முழுமைக்கு ஆண்டுருக்கிறீங்க, பல மாநிலங்களே ஆண்டு கொண்டிருக்கீங்க, உங்கள் ஆட்சியின் பெருமைகள் சாதனைகள் அதை கொண்டாந்து ஒரு தடவை சொல்லிவிட்டு தனித்து நில்லுங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கீங்கன்னு ஒரு தடவை பார்ப்போம். அதுக்கு செய்யுமா பிஜேபி செய்யுமா? அது செய்யாது. அப்புறம் போயிட்டு நான் வளர்ந்துட்டேன் வளர்ந்துட்டேன், நீங்களாக ஹார்லிக்ஸ் பாய் மாதிரி பேசிட்டு கூடாது, வளர்ந்துட்டேன் வளர்ந்துட்டேன். நாம் தமிழர் கட்சி